ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? என்னோடய நேம் பவி. இன்றைக்கி சண்டே பேம்பரிங் விலாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ சண்டே அன்றைக்கி நான் என்னென்னலாம் பண்ணுறேன், இப்படி இப்படிலாம் பேம்பரிங் பண்ணுறேன், அண்ட் ஆல்சோ என்னென்னலாம் நடக்குதுன்றதை இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போ மறக்காமல் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து சண்டே. ஸோ சண்டேனாலே நமக்கு ஃப்ரீ டே இல்லை. இன்றைக்கி வந்து டே எனக்கு ரொம்ப ப்ரொடக்டிவாக அண்ட் ஆல்சோ நிறைய வேலைகள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் காமிச்சா உங்களுக்கும் வந்து இன்ஸ்பைரிங்காக மோட்டிவேஷனாக இருக்கும்ன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் இன்றைக்கி ஷூட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்து சண்டேன்றதுனால நான் மார்னிங் லேட்டாக தான் எழுந்தேன். இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 11:00 ஆகுது. நான் ஒரு 10:45 அந்த மாதிரி தான் எழுந்தேன். ஸோ இப்போ அடுத்தது வந்து கடகடா நம்ம வந்து ஒரு வேலையாக வந்து பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஹேர் வாஷ் பண்ண போகிறேன். ஸோ சண்டேனால வீட்டில் இருக்கிறோம்ல, ஸோ ஃப்ரீயாக இருக்கிற டைமில் தான் ஹேர் வாஷ் பண்ண முடியும். நான் வீக்லி ஒன்ஸ் தான் ஹேர் வாஷ் பண்ணுவேன். அதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் ஹேர் ஆயில் வந்து அப்ளை பண்ணுவேன். நேற்று நைட்டே வந்து நான் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணி ஓவர் நைட் அப்படியே விட்டுட்டு இப்போ வந்து நான் வாஷ் பண்ண போறேன். இப்போ இந்த விண்டர்னால சீசனல் சேஞ்சஸ்னால என்னோட ஸ்கால்ப் ரொம்ப ட்ரை ஆகி ஃப்ளேக்கி ஃப்ளேக்கியா வந்து டேண்ட்ரஃப் வர ஆரம்பிச்சிச்சு. ஸ்கால்ப் வந்து ரொம்ப இரிட்டேஷனா இருக்கு அண்ட் ஆல்சோ வந்து ரொம்ப ஒரு மாதிரி இச்சினஸா இருக்கு. ஸோ இந்த வாட்டி இது எப்படின்னா கிளியர் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஒரு பாஸ்ட் 3 weeks வந்து டேண்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துட்டு இருக்கேன். அதுதான் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன், உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றதுக்காக. நேற்று நைட்டே வந்து நான் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணி நல்லா வந்து ஸ்கால்ப மசாஜ் பண்ணிட்டு ஓவர் நைட் வந்து விட்டுட்டேன். என்ன ஆயில் அப்ளை பண்ணனு பாத்தீங்கன்னா மாமாத்தோடைய டீ ட்ரீ ஹேர் ஆயில். இதுல டீ ட்ரீ அண்ட் ஜிஞ்சர் ஆயில் இருக்கு. டீ ட்ரீல வந்து ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால நம்மளோட டேண்ட்ரஃப் ரிமூவ் பண்றதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். அண்ட் ஜிஞ்சர் ஆயில் இதுல இருக்கிறதுனால அது வந்து நம்மளுடைய ஸ்கால்ப்ல இருக்கிற இரிட்டேஷன் இச்சினஸ் இதெல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு வந்து 3rd week. ஸோ இன்னைக்கு வந்து நான் ஆல்ரெடி வந்து நான் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இந்த ஹேர் ஆயில் வந்து இந்த மாதிரி நாசல் கொடுத்துக்கிறதுனால நம்ம ஈஸியா வந்து ஸ்கால்ப்ல அப்ளை பண்ணலாம். ஸோ நம்ம பார்ட்டிஷன் இந்த ஆயில் வச்சு நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணலாம். இது வந்து ஷார்ப் எட்ஜ் இருக்கிறதுனால டேண்ட்ரஃப்லாம் வந்து ஸ்கால்ப்ல ஒட்டி இருக்கும்ல, ஸோ நம்ம இந்த மாதிரி வந்து பண்றப்ப அது ஈஸியா வந்து ரிமூவ் ஆகும். அண்ட் ஆயிலும் வந்து ஸ்கால்ப்ல டைரக்டா வந்து போய் அதோடைய பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு ஃபுல்லாவே கிடைக்கும். இந்த டேண்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நான் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணி ஓவர் நைட் விட்டுட்டேன். செகண்ட் ஸ்டெப்பா நான் வந்து ஹேர் வாஷ் தான் பண்ண போறேன். அதுக்கு மாமாத்தோடைய டீ ட்ரீ ஷாம்பு தான் யூஸ் பண்றேன். இதுல டீ ட்ரீ அண்ட் ஜிஞ்சர் ஆயில் இருக்கு. இந்த மாமாத்தோடைய டீ ட்ரீ ஷாம்பு மெயினாக டேண்ட்ரஃப் ஃப்ரீ ஆயிருக்காங்க. இதில் பாரபென் அண்ட் SLS இல்லை. டெர்மடாலஜிக்கலி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எல்லா ஹேர் டைப்புக்கும் இது செட் ஆகும். டோட்டலாக 250 ml இருக்கு. இதோடைய ப்ரைஸ் வந்து 349. செகண்ட் ஸ்டெப்பாக ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு நான் இந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறேன். அண்ட் இந்த ஷாம்பு வந்து நார்மலாக நம்ம எப்படி ஷாம்பு யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஹேரை வந்து நல்லா வெட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பாட்டிலில் வந்து இந்த மாதிரி ஒரு பம்ப் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து டோட்டலாக 4 pumps வந்து எடுப்பேன். ஸோ இந்த ஷாம்பு வச்சு நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு 3rd step வந்து நான் கண்டிஷனிங் தான் பண்றேன். ஸோ அதுக்கு நான் மாமாத்தோடைய டீ ட்ரீ கண்டிஷனர் தான் யூஸ் பண்ண போறேன். ஸோ இந்த கண்டிஷனர்ல வந்து டீ ட்ரீ அண்ட் ஜிஞ்சர் ஆயில் இருக்கு. இதுவும் வந்து டேண்ட்ரஃப் ஃப்ரீயா இருக்காங்க. அண்ட் நம்ம கண்டிஷனர் யூஸ் பண்றதுனால நம்மளுடைய ஹேர் நல்லா சில்கியா ஸ்மூத்தா சூப்பரா வந்து ஆயிடும். ஸோ அதுக்காக தான் மெயினா வந்து ஹேர் வாஷ் பண்ணதும் நம்ம வந்து கண்டிஷனர் யூஸ் பண்ணணும். இதுவும் வந்து பாரபென் அண்ட் சிலிகான் ஃப்ரீ. டெர்மடாலஜிக்கலி டெஸ்ட் பண்ணிருக்காங்க. எல்லா ஹேர் டைப்புக்கும் இது செட் ஆகும். டோட்டலா 250 ml இருக்கு. இதோடைய பிரைஸ் வந்து 349. இன்னைக்கு டேண்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட்க்கு நான் இந்த ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி இதுதான் வந்து என்னுடைய ஹேர் கேர் ரொட்டீனாக இருக்க போகுது. ஸோ இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணிட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்து எப்படி என்னுடைய ஹேர் இருக்குன்றது அண்ட் எப்படி என்னுடைய ஸ்கால்ப் இருக்குன்றதை நான் உங்களுக்கு லைவாகவே காமிக்கிறேன். மாமா அர்த் ப்ராடக்ட்ஸ்ல எந்த ஒரு ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் இல்லை. நேச்சுரலான இன்கிரீடியன் வச்சு பண்ணிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இது நம்ம இந்தியன் பிராண்ட் அண்ட் ஆல்சோ பிளாஸ்டிக் பாசிட்டிவ். மாமா அர்த் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அமேசான், பர்பிள், நைக்கா இல்லை மாமா அர்த் வெப்சைட்ல கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதோடைய பிரைஸ்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. எனக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியா வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த கூப்பன் கோட் Pavi2022, இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணி நீங்க மாமா அர்த் வெப்சைட்ல பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அது மட்டும் கிடையாது, மாமா அர்த் அவங்களுடைய அபிஷியல் ஆப்ப லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஆப்ல வந்து நமக்கு ஆஃபர்ஸ் எல்லாமே முன்கூட்டியே ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா மாமா அர்த் வெப்சைட்ல நீங்க ஆர்டர் பண்ற ஒரு ஆர்டருக்கும் ஒரு செடி கூட அவங்க லிங்க் பண்ணுவாங்க. அந்த செடி எங்க வைக்கிறாங்க, என்ன செடி வைக்கிறாங்க, இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு ஷேரும் பண்ணுவாங்க. சூப்பரா இருக்குல்ல? ஸோ எதுக்கு வெயிட் பண்றீங்க? டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா நீங்க வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்றத எனக்கு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இப்போ வந்து நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு ரிசல்ட் காமிக்கிறேன். ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நானே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆம்லேட் வந்து ரெடி பண்ணேன். ஒன் சைட் வந்து ஒயிட் அண்ட் அனதர் சைட் வந்து எல்லோ வித் பெப்பர் அண்ட் சால்ட் மிக்ஸ் பண்ணி ஆம்லேட் வந்து நான் போட்டு முடிச்சிட்டேன். அண்டு இன்றைக்கி வந்து ஜூஸ்க்கு வந்து பொமோக்ரானட் ஜூஸ் தான் நான் எடுத்துக்கிறேன். அது வந்து எங்கள் அப்பா ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் ஆம்லேட் அண்ட் பொமோக்ரானட் ஜூஸ் தான் எடுத்துக்கிறேன்.
ஹே காய்ஸ், இப்போ தான் நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப பசி எடுத்துச்சு. ஸோ கீழே போய் நானே ஆம்லேட் பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஜூஸ் போமோக்ரானட் ஜூஸ் வந்து குளிச்சுட்டு இப்போ தான் நான் வந்து மேலே வந்திருக்கேன். இன்னொன்னோட ஹேர் வந்து ட்ரை ஆகலை, அதுக்காக தான் நான் வந்து மோஸ்ட்லி ஹேர் வாஷ் பண்ணுறதா இருந்தால் வீட்டில் இன்றைக்கி சும்மா இருக்கிறோமோ அன்றைக்கி தான் பண்ணுவேன். ஏன்னா காலேஜ் டைம்லாம் நம்ம பண்ணோம்னா காயவே காயாது. ஸோ ஹேர் வந்து இன்னும் ட்ரை ஆகலை. அண்ட் நான் வந்து மோஸ்ட்லி வந்து இந்த ஹேர் ட்ரையர்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா அது எனக்கு செட் ஆகாது, ஹேர் ஃபால் வந்து ரொம்ப ஆகும் அதனால். ஸோ இப்போ வந்து ஹேர் வாஷ் பண்ணியாச்சு. ஹேர் பார்த்தீங்கன்னா நல்லா ஷைனிங்காக நல்லா இருக்குல்ல. அண்ட் நிறைய பேர் வந்து என்னோடய ஹேர் ஸ்மூத்னிங் அப்டேட் கேட்டிருந்தீங்க, ஏன்னா நான் ஹேர் ஸ்மூத்னிங் பண்ணி 1 இயர் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நியூ ஹேர் வந்து வந்திருக்கு. ஸோ இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கர்லியாக அதுக்கப்புறம் இங்கே வந்து ஸ்மூத்னிங் ஹேர் அந்த மாதிரி இருக்குது. அகெயின் போய் ரூட் டச்அப் வந்து பண்ணணும், அது மேபி என்றைக்கு ஃப்ரீயாக இருக்கணும் அன்றைக்கி போய் பண்ணலாம்னு சொல்லி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆஃப்டர் வாஷ் என்னோடய ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. இன்னும் சீரம்லாம் அப்ளை பண்ணிவிட்டு கோம் பண்ணனா சூப்பராக இருக்கும், அதனால் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ கொஞ்சம் சரி அப்படியே ட்ரை ஆகட்டுமேனு சொல்லி விட்டுருக்கேன். நான் மோஸ்ட்லி வந்து ஹேர் ட்ரையர்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா அது வந்து எனக்கு செட் ஆகாது, நிறைய ஹேர் ஃபால் வந்து வரும். ஸோ அதனால் நான் ஹேர் ட்ரையர் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன், அப்படியே நார்மலாக தான் அப்படியே ட்ரை ஆக விடுவேன். இல்லைனா வந்து காட்டன் டவல் வச்சு நல்லா அந்த மாதிரி தொட்டு தொட்டு எடுப்பேன். ஸோ தட் அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் மோஸ்ட்லி சண்டேயில் எனக்கு லீவ் இருக்கும், அன்னைக்கு தான் நான் வந்து ஹேர் வாஷ் வந்து பண்ணுவேன். அண்ட் ஏன்னா இதுக்கு ஆயிரத்துக்கே ரொம்ப நேரம் ஆகும், காலேஜ் டைம்லலாம் நம்ம ஹேர் வாஷ் பண்ணோம்னா காயவே காயாது சுத்தமாக. ஸோ அதுக்காக அண்ட் நிறைய பேர் வந்து என்னோடய ஹேர் அப்டேட் வந்து கேட்டிருந்தீங்க, ஏன்னா நான் லாஸ்ட் இயர் வந்து ஜான்வரியில் ஹேர் ஸ்மூத்னிங் பண்ணியிருந்தேன். ஹேர் அப்டேட்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் வந்து ரொம்ப ஆச்சு தான், எல்லாமே ஹேர்லாம் கொண்டுட்டு இப்போ கொஞ்சம் தான் வந்து இருக்குது. வேறு ஹேர் க்ரோத்துன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த அளவுக்கு வந்து நியூ ஹேர் வந்துருக்கு. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் ரஃபாகவும் கீழே ஃபுல்லாக வந்து நல்லா ஸ்மூத்தாகவும் வந்து இருக்குது. ஸ்மூத்னிங் பார்த்தீங்கன்னா எஸ் வருது, 1 வருஷத்துக்கு வந்து வருது, நம்ம மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு வருது. ஃபர்ஸ்ட்லாம் என்னோடய ஹேர் வந்து சுத்தமாக மெயின்டைன் பண்ண முடியாது, ரொம்ப அப்படி இருக்கும். பட் ஹேர் ஸ்மூத்னிங் பண்ணதுக்கப்புறம் வந்து இப்போ வரைக்கும் 1 இயர் ஆச்சு, மெயின்டைன் பண்ண முடியுது. அண்ட் நான் இந்த மாமா இதோடைய டேண்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணியிருந்தேன்ல, இப்போ நான் வந்து உங்களுக்கு ரிசல்ட் காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஸ்கால்ப் கிளியராக இருக்குல்ல. இது வந்து ஒரே வாஷ்லலாம் போகாது, நான் வந்து 3 வீக்ஸாக வந்து யூஸ் பண்ணிட்டு, இது என்னுடைய 3rd week. ஸோ 3rd weekில் தான் வந்து கம்ப்ளீட்டாக டேண்ட்ரஃப் வந்து போயிருக்கு. அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து நான் வாங்கினதுமே உங்களுக்கு ரிவ்யூ சொல்லலை, ஒரு 2 வாரம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் நல்லா இருக்குது, அதனால தான் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து டேண்ட்ரஃப் ப்ராப்ளமில் ரொம்ப வந்து கஷ்டப்படுறீங்களா, கண்டிப்பாக இந்த ஹேர் கேர் ரொட்டீன் இந்த ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளவுதான், சண்டே பேம்பரிங்லாம் ஹேர் கேர் ரொட்டீன் வந்து நான் பண்ணி முடிச்சிட்டேன். அண்ட் எனக்கு இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது, டேண்ட்ரஃப்லாம் போயிடுச்சு, அது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் நம்ம வெளியெல்லாம் போகிறப்ப, இப்போ வந்து கிளியர் ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இது எல்லா ஹேர் டைப்க்கும் செட் ஆகும், ஸோ அதோட சைட் எஃபெக்ட்ஸ் அந்த மாதிரி ஹேர் ஃபால் அதெல்லாம் வந்து வரலை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ அவ்வளவுதான், இப்போ அடுத்தது வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இன்றைக்கு வந்து 13 February 2022. ஸோ இன்றைக்கு வந்து ஒரு வீடியோ நான் பப்ளிஷ் பண்ணணும், பட் ஆனால் நான் இன்னும் அது ஷூட் பண்ணவே இல்லை. ஸோ இப்போ அடுத்தது நான் அந்த வீடியோ தான் ஷூட் பண்ண போகிறேன். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வேலண்டைன் மேக்கப் லுக், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக அந்த வீடியோ வந்து எப்படின்னா போட்டுடணும்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணி வச்சேன், பட் ஆனால் இன்னும் நான் ஷூட் பண்ணல. இப்போ தான் நான் ஷூட் பண்ணி எடிட் பண்ணி அது வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பேர் ஃபேஸில் தான் இருக்கிறேன், நான் வந்து எந்த ஒரு மேக்கப்போ இல்லை எந்த ஒரு ஸ்கின் கேரோ எதுவுமே பண்ணலை. ஏன்னா குளிச்சுட்டு வந்ததுமே வந்து ரொம்ப பசிச்சு சாப்பிட்டு வந்து இப்போ உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அண்ட் இப்போ மேக்கப் லுக் பண்ணுறப்ப நமக்கு வந்து இந்த மாதிரி நார்மல் ஃபேஸ் இருந்தால் கரெக்டாக இருக்கும்ன்றதுக்காக நான் எதுவுமே பண்ணல. அண்ட் அந்த வீடியோ வந்து இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான் போய் இந்த மேக்கப் லுக் க்ரியேட் பண்ணிட்டு வரேன். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ஒரு மேக்கப் லுக் வந்து நம்ம எடுக்கிறோன்னா அது குட்டி வீடியோ தான், பட் ஆனால் அதுக்கு பின்னாடி ஒர்க் வந்து ரொம்ப அதிகம். ஸோ பிஹைண்ட் த சீன்ஸ் வந்து நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேக்ரவுண்ட் செட் பண்ணணும். அண்ட் இந்த மேக்கப் லுக்கு என்னென்னலாம் ப்ராடக்ட்ஸ் வேணுமோ அதெல்லாம் நான் தேடி கண்டுபிடிச்சி எடுத்து வைக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாமே எடுத்து வச்சுட்டு ரெடியாக இருந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணணும், ஸ்டார்ட் பண்ண முடியும். எல்லாம் வீடியோ நல்ல ஒன்று ஒன்றுக்காக நம்ம போய் தேடிட்டு இருக்க முடியாது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்னென்னலாம் ப்ராடக்ட் வச்சு நான் மேக்கப் போட போடணும் அந்த ப்ராடக்ட்லாம் நான் தேடி எடுக்கிறேன். இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் வேறு நான் க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணணும், ஏன்னா ரொம்ப நாளாச்சு இது க்ளீன் பண்ணி எல்லாமே அப்படியே குப்பை மாதிரி போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதில் ஃபுல்லாக வந்து என்னுடைய மேக்கப் ப்ராடக்ட்ஸ் தான் இருக்குது. ஒரு தனி ஒரு வீடியோவில் என்னென்னலாம் ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கேன் அது எப்படி இருக்குன்றத டீட்டெயில்ட ரிவ்யூ வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இப்போ இதுக்குள்ளே வந்து நம்ம தேடி கண்டுபிடிச்சி எடுக்கணும். ஸோ எல்லா ப்ராடக்ட்டும் வந்து நான் எடுத்து வச்சுட்டேன்.
வீடியோ எடுத்துகிட்டே இருக்கிறப்ப கீழே இருந்து செம்மையாக ஸ்மெல் வந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பசிச்சுது. ஸோ நான் இப்போ போய் சாப்பிட போகிறேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன லஞ்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது வந்து ப்ரான் பிரியாணி, இது வந்து டம் பிரியாணி. ஸோ ரைஸ் தனியாக கிரேவி தனியாக செஞ்சுட்டு மிக்ஸ் பண்ணி வந்து பண்ணியிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இது வந்து எக் கிரேவி, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், சூப்பராக இருக்கும் இதோடைய டேஸ்ட். தென் எனக்கு பிடிச்ச குட்டி குட்டி ப்ரான் தொக்கு வந்து பண்ணியிருக்காங்க சைட் டிஷ்ஷாக. அதுக்கப்புறம் குட்டி குட்டி ப்ரான் 65, செம கிறிஸ்பியாக, அதுக்கப்புறம் செம டேஸ்ட்டாக இருக்கும் இது. இது வந்து வஞ்சர மீன் குழம்பு, தலை வால் மட்டும் போட்டு குழம்பு வச்சுருக்காங்க. மோஸ்ட்லி நாங்கள் குழம்பு அவ்வளோவா சாப்பிட மாட்டோம், எங்கள் அப்பா மட்டும் தான் சாப்பிடுவார். ஸோ அவருக்காக இது வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி லன்ச்சில் என்னுடைய ஃபேவரட் டிஷ்ஷஸ் எல்லாமே இருக்குது. இது வந்து ப்ரான் பிரியாணி, இது எக் கிரேவி, அண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வஞ்சரம் ஃப்ரை, ப்ரான் 65, தென் ப்ரான் தொக்கு. ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு நான் இதெல்லாம் தான் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு மேக்கப் வீடியோ வந்து கண்டினியூ பண்ணணும். இப்போ இந்த மேக்கப் லுக் வந்து நான் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் உங்களை பார்க்குறேன். பை பை. ஹே கைஸ், ஸோ ஃபைனலி நான் வேலண்டைன் மேக்கப் லுக் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். நான் என்னெல்லாம் ப்ராடக்ட் யூஸ் பண்ணேன், என்னென்னா பண்ணேன், எப்படி இந்த மேக்கப் லுக் கிரியேட் பண்ணேன்ற டீட்டெயில்டு வீடியோ வந்து ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோ நான் போடுறதுக்குள்ளே அந்த வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அது வந்து ஒரு ஃபன்னி இங்கிலீஷ் வீடியோவாக தான் இருக்க போகுது. ஸோ இப்போ அடுத்தது வந்து என்னன்னா, இப்போது நான் வந்து மேக்கப்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டேன். இப்போ என்னன்னா, இன்றைக்கி வந்து அந்த வீடியோ அப்லோட் பண்ணி ஆகணும். ஸோ கன்ஃபார்மாக இன்னைக்கு நான் அந்த வீடியோ போட்டே ஆகணும். ஸோ இப்போ நான் அகைன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் போய் அந்த வீடியோ எடிட் பண்ண போகிறேன். அண்ட் மீன்வைல் மேக்கப் பண்ணிட்டே இருக்கிறப்ப நல்ல வாசனை வந்துச்சேன் எங்கள் வீட்டிலேருந்து. ஸோ கீழே போய் நான் சாப்பிட்டும் வந்துட்டேன். ஸோ லஞ்சம் வந்து முடிஞ்சிடுச்சு, நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன் என்னெல்லாம் லஞ்ச் வந்து எங்கள் வீட்டில் எனக்கு பண்ணாங்கன்றத. ஸோ லஞ்ச் வந்து முடிஞ்சிடுச்சு, மேக்கப்பும் வந்து முடிஞ்சிடுச்சு, வீடியோவும் வந்து இப்போ எடுத்தாச்சு. ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து எப்படின்னா எடிட் பண்ணி இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்குள்ளே அப்லோட் பண்ணிடணும். இப்போ வந்து நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன், நான் அந்த ட்ரெஸ்லாம் வந்து இருக்க முடியாது. அண்ட் ஆல்சோ வந்து நான் ஒரு டாப் பன் போட்டிருக்கேன், ஏன்னா இப்போ நான் ஒர்க் பண்ண போகிறேன். அப்போ முடி வந்து வந்து விழுந்து இரிட்டேட் பண்ணும் அதுக்காக. அண்ட் இப்போ ஹேர் வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஸோ தான் நான் வந்து டாப் பன் போட்டிருக்கேன். சரி, இப்போ நான் டைம் வேஸ்ட் பண்ணாமல் கடகடன்னு போய் எடிட் பண்ணி முடிச்சுட்டு அப்லோட் பண்ணிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். இன்றைக்கி எடுத்த வீடியோ வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு நான் எடிட் பண்ணிட்டேன். இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 7:20 ஆகுது. அட்லீஸ்ட் 7:30க்குனா இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணிடணும். இப்போ வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். மீன்வைல் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து எதுவுமே நான் சாப்பிடல, நான் வெறும் டீ தான் குடிக்கிறேன். ஸோ இப்போ நான் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு வீடியோ, மில்கிஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல்க்கு, அது வந்து எடிட் பண்ணணும். ஃபைனலி செகண்ட் வீடியோவும் எப்படியோ கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இப்போ ரெடி பண்ணிட்டேன். எக்ஸ்போர்ட் வந்து கொடுத்துட்டு அதை வந்து மில்கிஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைலில் வந்து அப்லோட் பண்ணணும். இப்போ நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இந்த வீடியோவுடைய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஹே கைஸ், இப்போ தான் நான் வந்து என்னோட ஒர்க்லாம் முடிச்சுட்டு வந்தேன். இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 7:45 ஆகுது. 4:00 7:30 வரைக்கும் ஃபுல்லாகவே நான் வீடியோ எடிட்டிங் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தேன். அதுவும் வந்து இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான டே ஆகிடுச்சு. ஏன்னா இப்போ நான் காலையிலேருந்து விளாக் எடுக்கிறேன். ஸோ விளாக்லேயும் நான் வந்து எல்லாமே கவர் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து வேலண்டைன் மேக்கப் லுக் வீடியோ வந்து ஷூட் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை எடிட் பண்ணணும், அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணணும். ஸோ இது எல்லாமே வந்து நானே பண்ணுறதுனால எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு. அண்ட் எம்கே மில்கிஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைலில் வீடியோ போட்டு 2 weeks ஆச்சு. ஸோ இன்றைக்கி எப்படியாவது போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு, ஸோ அந்த சேனலுக்கு வந்து ஆல்ரெடி எடுத்து வச்ச வீடியோவை அகைன் எடிட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து ஒர்க்ஸ் வந்து இன்னைக்கு ஒரே நாள் ஆயிடுச்சு. ஸோ வீட்டில் இருக்கிறப்ப வெறும் வீடியோ எடிட்டிங் அப்லோடிங் அது மட்டும் தான் என்னுடைய வேலையாக இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ காலேஜ் ரீஓப்பன் ஆனதுலேருந்து காலேஜ் ஒர்க்கும் என்னால் மெயின்டைன் பண்ணிட்டு அந்த யூடியூப்பும் மெயின்டைன் பண்ணுறது, அதுவும் ஒரே ஆளாக வந்து எல்லாமே ஒரு போஸ்ட் போடுறதுலேருந்து கமெண்ட்டுக்கு லைக் போடுறதுலேருந்து கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறதுலேருந்து எடிட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே வந்து நானே பார்க்கறதுனால எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு.